மதம் கடந்து, நாடு கடந்து, கண்டம் கடந்து வந்த வெளிநாட்டு மக்கள் மகாபலிபுரத்து சிற்பங்களை பார்த்து பார்த்து வியந்து போகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம முப்பாட்டை நமக்காக கட்டி வச்ச ஒரு ஒப்பற்ற கலை சிற்பங்களை அறியாமல் தான் நம்ம இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, மகாபலிபுரம் பக்கம் போயிட்டு வரலாம். ஊரும் பேரும் பெருமையும். இது பிரசாத் சிக்னேச்சர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதோட பேரு மகாபலிபுரம். பேரை சொல்லிட்ட அதுக்கான பெருமை என்னன்னு கேட்குறீங்களா? அந்த புறம் இந்த புறம்னு எந்த பக்கமும் நம்மளை பார்க்க விடாமல் நம்ம கண் முழுக்க முழுக்க சிற்பங்களாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மகாபலிபுரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு அர்த்தம். பல்லவர்கள் காலத்தில் 400 ஆண்டுகள், அதாவது கிபி 3வது நூற்றாண்டுலேருந்து 7வது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்துக்கே வணிகத்தை கற்றுக் கொடுத்த கலங்கரை விளக்கம்தான் இந்த மகாபலிபுரம். கடற்கரையில் சிறந்த வணிக விற்பன்னராக வியக்கத்துக்கு வித்தையை காட்டி அதை வரலாறாக வடித்து வைக்காமல் செதுக்கி வச்ச ஒப்பற்ற மன்னன் தான் நரசிம்மன். மகாபாரத சரித்திரத்தை வரலாறாக பல்லவன் எதுக்கு உலகத்துக்கு சொல்ல நினச்சானோ தெரியல. கிருஷ்ணனில் தொடங்கி பாண்டவர்கள் ஐவரையும் பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக கடற்கரை பக்கத்தில் 5 ரதங்களையும் கோவர்த்தன மலையை தூக்கி நிப்பாட்டின கிருஷ்ணனோட வரலாற்றையும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாறைகளில் சிற்பங்களாக வடித்து வச்சிருக்கான் பல்லவன். அர்ஜுனன் தபஸ், ஒரு பெரிய பாறை, பாறைக்கு நடுவில் கங்கை நதி ஓடுற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இல்லை இல்லை, செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கங்கை ஆற்றோட இருபுறமும் வாழ்ந்து மறைஞ்ச உயிரினங்கள், அதாவது பயிரினங்களையும் சேர்த்து சிவபுராணத்தில் வரக்கூடிய மரம், செடி, கொடி, விலங்குகளோடு முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் உள்ளிட்டோரோட சிற்பங்களும் சந்திரனிலிருந்து மிச்சம் மீதி பழச்ச உயிரினங்களும் கூட இந்த பூமியில் வாழ்றதா கருதி வரையப்பட்ட ஒப்பற்ற கலை பொக்கிஷங்களோடு அஸ்திரத்தை பெறுவதற்காக காட்டுக்கு நடுவில் தவம் புரியக்கூடிய அர்ஜுனனோட தேகம் உருகி எலும்புக்கூடு மட்டும்தான் காட்சி தருது இந்த பாறையில். இந்த பாறையை குடைஞ்சு உருவாக்குன பல்லவனோட வரலாற்று பதிவு தான் மகாபாரத கதை கிடையாது, அது ஒரு வரலாறு அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. வர வழங்க காத்திருக்கக்கூடிய சிவன் அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, பல்லவனுக்கும் வரைய கற்றுக் கொடுத்துருக்கான் போல. அழகிய சிற்பங்கள் இந்த பாறை முழுதும் நம்ம ஒரு நாள் இல்லை, ஆண்டு கணக்காக நிற்க வச்சா கூட பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். 1905ஆம் ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையை அசைச்சு பார்க்கறதுக்கு நினச்சாங்க ஆங்கிலேயர்கள். யானைகளை வச்சு அதை கட்டி இழுத்தும் பார்த்தாங்க, ஆனால் யானைகளே தோற்று ஓடி போயிடுச்சு. இது ஆச்சரியமான விஷயந்தான். எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் 200 டன் வெயிட் இருக்கக்கூடிய இந்த பெரிய பாறை எப்படி தரையில் நிற்குது? கிருஷ்ணனுக்கு பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த மணிமண்டபம் ஆச்சரியமானது தான். இந்திரனோட சண்டை போட ஒரு கையில் புல்லாங்குழலை பயன்படுத்தின அதே கிருஷ்ணன் மற்றொரு கையில் கோவர்த்தன மலையை தூக்கி அதை குடையாக மாற்றி போர்வைக்குள்ள மக்களை அரவணைச்சு காப்பது போன்ற சிற்பங்கள் இங்கே பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டிருக்கு. ஐந்து ரதம். பாண்டவர்கள் தமிழ்நாடு பக்கம் வந்திருப்பாங்களோ,
அவங்கள பற்றின வரலாற்று பதிவு எப்படி பல்லவர்களுக்கு தெரியும்? வடக்கில் நடந்த மகாபாரதத்தை நம்ம தமிழ்நாட்டு பாறையில் செதுக்க வேண்டிய காரணம் ஏதேன்னு இருக்குமோ? இப்படியெல்லாம் நினைக்க தோணுது. அதுக்கப்புறம் அழகான கடற்கரை, கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டிருக்கு. கற்கோயில்களோட பிதாமகர்கள் தான் இந்த பல்லவர்கள். அவங்க கட்டின இந்த கோயிலை உடச்சி போட்ட பெருமை மட்டும்தான் நமக்கு சேரும். நம்மளால் ஒன்றுத்தையும் உருவாக்க முடியாது, அதை அழிக்க மட்டும்தான் நமக்கு தெரியும். சுனாமி மாதிரியான பேரிடரை தாங்கின இந்த கற்கோயில் தமிழனோட பெருமையை இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. மகாபலிபுரத்தோட எந்த இடத்துக்கு போனாலும் சிற்ப கலைஞர்கள் தான் இருக்காங்க. பல்லவர்களோட கைவண்ணத்தில் உருவான மிச்ச எச்ச சொச்சங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள். விஷயம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அது வந்து என்னென்னா ரொம்ப நுணுகமான வேலை. இது வந்து அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். ஏன்னா கை இல்லை இல்லை இல்லை, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பண்ணணும். பிளேடு வாங்குறல பிளேடு, அந்த பிளேடு வந்து அறக்கும் போது ரொம்ப கையிலலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப ஆறவே ஆறாது, ரொம்ப செட்டி ஆகிடும், ரொம்ப கையே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ரொம்ப கஷ்டமான வேலை. அது இருந்தாலும் நுணுக்கமாக கற்றுக்குன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ மிஷினில் பண்ணுறது இருக்குது, ஆனால் கையில் பண்ணுறது தான் அதிகமான வேலை. மிஷின்னா மிஷின் மோட்டார் ரொம்பலாம் பண்ண மாட்டோம், கையில் தான் நிறைய வேலை அதிகமாக இருக்குது. கையில் தான் ஒரு அடினா 5500 வரும் ஒரு அடி. அதுக்கப்புறம் 1.5 அடி அதுனா ஒரு 8 ரூபா 10 ரூபா வரும். அதே மாதிரி 2 அடிக்கு மேலேனா ஒரு 5 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே தான் வரும், 2 அடி 3 அடி. அதுக்கப்புறம் அடிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு அடிக்கு 10,000 ரூபானா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போயின்னே இருக்கும். எனக்கு பிடிச்சது இந்த ஒர்க்கு தான் எனக்கு. அதனால தான் நான் வந்து இந்த தொழில் பண்ணால் நம்ம வந்து பெண்களுக்கு கொஞ்சம் எத்தனை கெப்பாசிட்டி கிடைக்கும் தான் இந்த வேலை செய்கிறாங்க. லாபம்னா எங்கன்னா சம்பளத்துக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 அடி செலவு அடிக்குன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் நான் எல்லாம் போக பிளேடு உளி எல்லாம் போக லேபர் எல்லாம் போவோம். என்ன மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 ரூபா அவ்வளோதாங்க. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாறை சிற்பங்களுமே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் தான். மதம் கடந்து அனைத்து மக்களுமே மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை சிற்பங்களையும் அதில் இருக்கக்கூடிய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. இங்கே இருக்கக்கூடிய சிற்ப கலைஞர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்சி வச்ச இல்லை இல்லை செதுக்கி வச்ச இந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இனிமே இந்த மாதிரியான சிற்பங்களை நம்மளால் உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் அதனுடைய பெருமைகளையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை நிச்சயமாக கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. கடத்தினா சிலைகளை கிடையாது, நம்முடைய வரலாறை கடத்தணும் அப்படிங்கிறது தான். மக்கள் எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒப்பற்ற கொள்கை. அதுதான் தமிழனுக்கு இருக்கக்கூடிய கடைசி கடமை. மகாபலிபுரத்தை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.